குடிக்கிற தண்ணி இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுறதை பார்க்கல வேதனையாக இருக்கும். பவுசரில் அடித்தா தண்ணி நிற்கக்கூடிய கிணறுகள் இருக்கு. ஆனால் அந்த கிணறுகளில் கூட தண்ணி அடிக்காத நிலையில் உண்மையான சனங்கள் வர்ற வேதனையை நாங்கள் வந்து நேரில் பார்க்கும்பொழுது தான் உண்மையிலே உண்மையான பிரச்சனை விளங்கும். இந்த தண்ணி எடுத்து இந்த சனங்கள் குடித்து இங்கே குழந்தை பிள்ளைகளுக்கு வருத்தம் ஏற்படும். சரியான ஒரு சுகாதார பரிசோதனைக்கு உட்படாத தண்ணியாக தான் இருக்குது, அதை கூட ஜனங்கள் குடிக்குது. வாழ்வாதாரத்துக்கு எங்களை உயிர் வாழ்கிறதுக்குரிய குடிநீர் கூட எங்களுக்கு இல்லை. கிணறுகள் எல்லாம் காஞ்சி வந்து போயிச்சு. நாங்கள் ஒரே கஷ்டப்பட்டு தண்ணி எடுக்க 2.5-3 கிலோமீட்டர் போய் வயல்வெளியை போய் திட்டமிட்ட சுகாதாரமிட்ட குடிநீரை கொண்டு வந்து தான் நாங்கள் அதை தாகத்துக்காக குடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட நிலைமையே பெரிய கஷ்டம் செய்யாங்க. 300 குடும்பம், 250 குடும்பம் இருக்கிறோம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நாங்கள் படுற கஷ்டம் கடவுளுக்கு தான் தெரியும். நாங்கள் இங்கே வாய்க்கால ஓடுற தண்ணியில் வந்து அசுத்த நீரை நாங்கள் வந்து குடித்து கொண்டு தான் உயிர் வாழுகின்றோம். பல நோய்கள் கிருமித்தாக்கங்களுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுகின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் பல அரசு அதிகாரிகளும் கவனத்துக்கு கொண்டு போயும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களுக்கு தண்ணி இல்லாமறிய குடி தண்ணி சரியான கஷ்டம் மாதிரி அவங்க நெய்யறாங்க, தண்ணி எடுத்து பூக்கண்டுகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. எங்களுக்கு சரியான நிலை மாதிரி தண்ணி கஷ்டம் சரியான கஷ்டம் மாதிரி சம்பந்தப்பட்டவர்களும் உண்மையில இவ்வாறான பகுதிகளுக்கு வந்து அதுக்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கணும்ன்றதை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் தெரிவித்துக் கொள்ள எந்தெந்த அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்களோடு பேசுறதுக்கான நடவடிக்கைகளை மிக விரைவில் எடுக்கிறதாக முடிவு பண்ணியிருக்கு.